ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் கர்நாடகா கிளம்பி சென்றது பாஜகவினரை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. குவாட் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜப்பான் சென்றிருந்த பிரதமர் மோடி 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பினார். இந்நிலையில் இன்று பிற்பகல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் தொடங்கப்பட்டதன் 20வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவும் 2022 முதுநிலை பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஹைதராபாத் வந்த பிரதமர் மோடியை வரவேற்க முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் செல்லவில்லை. பிரதமர் தெலுங்கானா வருவதற்கு முன்பாகவே ஜனதாதள கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா மற்றும் கர்நாடக முதலமைச்சர் HD குமாரசாமி ஆகியோரை சந்திப்பதற்காக சந்திரசேகர் ராவ் கர்நாடகா புறப்பட்டு சென்று விட்டார். இந்த ஆண்டில் 4 மாதத்திற்குள்ளாக 2வது முறையாக தெலுங்கானா வந்த பிரதமர் மோடியை அதே போல் 2வது முறையாக வரவேற்காமல் தவிர்த்துள்ளார் சந்திரசேகர் ராவ். இது பாஜகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி ராமானுஜ ஆச்சாரியாவின் சிலையை திறந்து வைக்கவும் ICRI SAT-இன் 50வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி வந்திருந்தார். அப்போதும் பிரதமரை வரவேற்பதற்காக சந்திரசேகர் ராவ் செல்லவில்லை. தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் இருப்பதால் வரவேற்க செல்லவில்லை என்று காரணம் தெரிவித்திருந்தார். அதே போல தற்போதும் ஏற்கனவே இந்த பயணம் திட்டமிடப்பட்டு விட்டதால் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சந்திரசேகர் ராவ் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமரை தெலுங்கானா முதலமைச்சர் தொடர்ந்து புறக்கணிப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் பந்தி சஞ்சய் குமார் பிரதமர் மோடியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயந்து KCR ஓடி ஒளிகிறார் என்று விமர்சித்துள்ளார். தெலுங்கானா முதலமைச்சர் பிரதமரை தொடர்ந்து புறக்கணிப்பது போராட்டத்தின் ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. தெலுங்கானாவில் தொடர்ந்து நடைபெறும் மத மோதல்கள் மத்திய அரசு தெலுங்கானாவை புறக்கணித்து வருவதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த சந்திரசேகர் ராவ் அதற்கு பதிலடியாக பிரதமரை புறக்கணிப்பதாக கூறுகின்றனர் சிலர். இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ஒரு குடும்பத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கட்சி அதிகாரத்திற்கு வரும்போது அக்குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஊழலின் முகங்களாக உருவாகின்றனர். குடும்பங்களால் நடத்தப்படும் கட்சிகள் தான் நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள். குடும்ப கட்சிகள் தங்கள் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த குடும்ப கட்சிகள் பொதுமக்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்காது என்றும், அவர்களது எண்ணமெல்லாம் ஒரு குடும்ப கட்சி எப்படி அதிகாரத்தில் இருந்து கொண்டு எப்படி தங்களால் முடிந்தவரை எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் என்பது பற்றிதான் சிந்திப்பார்கள். பொதுமக்கள் முன்னேற்றத்திற்கு என்று அவர்கள் எந்த அக்கறையும் காட்ட மாட்டார்கள் என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். குடும்ப அரசியல் காரணமாக நாட்டில் உள்ள இளைஞர்கள் அரசியலுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடைப்பதில்லை. குடும்ப அரசியல்வாதிகளால் இளைஞர்களின் எல்லா கனவுகளும் நசுக்கப்படுவதோடு அவர்களுக்கான எல்லா கதவுகளும் அடைக்கப்படுகிறது. எனவே குடும்ப அரசியல்வாதிகள் மற்றும் குடும்ப கட்சிக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதே 21ஆம் நூற்றாண்டின் சபதமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் 2 கட்சிகளின் மீதுமே குடும்ப அரசியல் விமர்சனம் இருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் குடும்ப அரசியல் குறித்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.